ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சி இது கிட்டத்தட்ட 20 கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவிலே 18 மாநிலங்களிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி சமூக நீதிக்காக தினந்தோறும் மக்களோடு நிற்கக்கூடிய ஒரு கட்சி அது எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி எல்லாவற்றையும் தாண்டி இந்த கட்சியினுடைய பிரதமராக உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் 8 ஆண்டு காலமாக அப்படிப்பட்ட ஒரு கட்சியிலே நாம் அனைவரும் கூட இந்த சகோதர சகோதரிகளாக அனைவரும் கூட சம அந்தஸ்தோடு இந்த கட்சியில் இணைந்திருக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய சிங்கை ஜான் சகோதரர் அவர்கள் நின்றால் ஒரு கூட்டம் நடந்தால் ஒரு மாநாடு என்று சொல்வது போல ஒரு எழுச்சி மிகுந்த கூட்டமாக இதை ஏற்பாடு செய்திருக்கின்றார் ஒரு இணைப்பு விழா அவருடைய சொந்த வார்டுல அவர் அந்த எலெக்ஷன்ல சுயேட்சையாக நின்ற பொழுது கூட அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் அவர் செய்யக்கூடிய மக்கள் பணிகளுக்கு ஒரு அரசு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து மிகப்பெரிய ஆதரவு ஒரு சுயேட்சையாக கோயம்புத்தூர்ல இந்த வார்டுல நம்முடைய சிங்கேஜான் அவர்கள் கிட்டத்தட்ட 2000 வாக்குகளுக்கு பக்கத்துல வாங்கியிருக்காங்க இதெல்லாம் சாதாரண வேலை கிடையாது அப்படி இருக்கும்போது மனிதர்கள் சிங்கேஜான் மீது ஒரு மரியாதை வைத்து நமக்கு இவர் மக்கள் பிரதிநிதியாக வர வேண்டும் என்று நினைத்து நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சிங்கேஜான் அவருடைய வேலையை உங்களை தொட்டு வைக்கிறார் மேடையின் மீது மருத்துவ காப்பீடாக 5 லட்சம் ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் ராம் என்னை பொறுத்தவரை இந்த மேடையில் அவரையே பேசுறேன் நாங்களா உட்கார்ந்து கேட்டு கை தட்டியில் போயிருக்கோம் அவருக்கு நம்ம கட்சியில 18 வயசு கீழே யாரையும் சேர்த்துக்கூடாது என்கின்ற ஒரு ரூல் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினராக வர வேண்டும் என்றால் 18 வயசுக்கு மேலதான் இருக்கும் அவருக்கு 18 வயசு ஆயிரம் தான் என்னையே கட்சியில சேர்த்து மாநிலத்துல செய்தி தொடர்பாளர் பொறுப்பு கொடுத்திருக்கோம் ஆனா வயசு அவருக்கு 6 வயசு மட்டும் இருக்கின்ற ஒரு காரணத்தினால அவர் பேசி அற்புதமான பேச்சு நாமளும் கூட மேடையிலிருந்து கீழே விட்டு கைதட்டி பேசுவோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய போப்பையாவை சந்திக்க போகும் பொழுது போப்பையா கொடுத்த நேரம் என்பது வெறும் 20 நிமிடம் ஆனால் சந்திப்பு நடந்தது 1 மணி நேரம் 10 நிமிஷம் 70 நிமிடம் சந்திப்பு அப்படி இருக்கும் பொழுது போப்பையாவுக்கும் தெரியும் ஒரு வித்தியாசமான மனிதனை இந்தியாவுடைய பிரதமரை நான் ரோமையை வைத்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற உண்மை நம்முடைய போப்பையாவுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பெற்றிருக்கின்றோம் அனைவரையும் கூட அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றோம் வைத்திருக்கின்றோம் இந்த கட்சி என்பது அனைத்து விதமான மக்கள் இந்தியாவில் நீங்க பாருங்க சகோதர சகோதரிகள இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய தன்மை என்பது ஒரே தன்மை கிடையாது வேறு வேறு தன்மை கோயம்புத்தூர்ல இந்த வார்டுக்கும் அந்த வார்டுக்கு போனீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் அந்த வார்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த வார்டுக்கும் தன்மையிலே ஒரு மாற்றம் இருக்கும் கோயம்புத்தூருக்கும் ஈரோட்டுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் அப்ப இந்தியால எப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே மாற்றம் இருக்கும் பாருங்க மணிப்பூர்ல சமீபத்துல நம்முடைய சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிக்கிறது 52% கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் 52% கிறிஸ்தவர்கள் தனி மெஜாரிட்டியில தனித்தன்மையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து இன்று மணிப்பூரிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் அவர் இருக்கின்றார் அப்ப எங்க வந்து மைனாரிட்டிக்கு எதிரான கட்சி யார் நம்புவோம் 52% இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை மணிப்பூர்ல அவர்கள் தெரியும் தன்மை வேறு வேறு இருந்தாலும் கூட நம் அனைவரையும் கூட அரவணைக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது கோவாவில் 26% கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகள் 4வது முறையாக மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி எங்கள் ஆட்சி அமைந்திருக்கிறது அதனால் தமிழகத்தில் நம்முடைய எதிர்கட்சி நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இதெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஆட்சி ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம் நீங்களே மத பிரச்சனையை செய்யாமல் புதிதாக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும் இப்பொழுதுனா சமூக நீதியை பற்றி பேசணும் சமூக நீதியை பற்றி தமிழகத்தில் எல்லாருமே பேசுறோம் ஏழைகள் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க பட்டியலின சமுதாய மக்கள் இருக்கின்றார்கள் சமூக நீதியை பற்றி பேசணும் ஒரு கட்சி ஒரு சமூக நீதிக்கு எப்படி இருக்கணும் நீங்க பாருங்கம்மா நாளானுக்கு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் யார் என்பதை நாம் தீர்மானிக்க போறோம் குடியரசுத் தலைவர் என்பது இந்தியாவுடைய முதல் குடிமகன் நம்ம இத்தனை பேர் 135 கோடி பேர் இருக்கோம் இந்தியாவுடைய முதல் குடிமகன் யாருடைய பேர் வரும் அப்படின்னா 135 கோடி பேர்ல நம்முடைய குடியரசுத் தலைவருடைய பேர் தான் முதல் இருக்கு ஏன்னா நம்ம நாட்டினுடைய முதல் குடிமகன் ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த நாடு எப்படிப்பட்ட மனிதன் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றதோ அப்படிப்பட்ட மனிதன் இருக்க வேண்டும்
பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை நம்முடைய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிமுகம் செய்து நாளானைக்கு தேர்தல் நடக்கப் போகின்றது. தேர்தலில் கிட்டத்தட்ட 70% வாக்குகள் பெற்று நம்முடைய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றார். ஒரு சமூக நீதி இலக்கணத்தை பாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில ஒரு கிராமத்துல ஒரு பழங்குடி இனத்துல கல்வியே செல்லாத ஒரு இடத்துல பிறந்து தன்னுடைய தனித்தன்மையால் வளர்ந்து பாரதிய ஜனதா கட்சியால் கண்டெடுக்கப்பட்டு படிப்படியாக நம்ம உயர்ந்து திரௌபதி முர்மு அவர்கள் உங்களை போன்று என்னை போன்று கஷ்டமான வாழ்க்கை தான், பஞ்சமத்தை வாழ்க்கை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பஞ்சமத்தை மீது படுத்துக் கொண்டு பேசுவது போல் கிடையாது. தன்னுடைய கணவனை இழந்து இரண்டு மகனை இழந்து தன்னந்தை ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். 8 ஆண்டுகளை கொண்டு எனக்கு எதுவும் வேண்டாம் என்று விவேகானந்த ஆசிரம பள்ளிகளை சென்று தன்னையுடைய டீச்சராக வேலை ஆரம்பித்தார். அவரை நம்முடைய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கண்டுபிடித்து ஜார்க்கண்டினுடைய ஆளுநராக நியமனம் செய்து இப்பொழுது இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக நியமனம் செய்திருக்கின்றார்கள். குடியரசுத் தலைவர் ஆக போகின்றார்கள். ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகனை பாரதிய ஜனதா கட்சி எப்படி அறிமுகம் செய்து பாருங்க. உங்களை போன்ற ஒருவர், உங்களுடைய வீட்டில் வசிக்கக்கூடிய ஒருவர், அவரை பார்க்கும் பொழுது அவருக்கும் உங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒருவரை இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக நம்முடைய கட்சி கொண்டு வந்தது. ஒரு சமூக நீதி இலக்கணம் வேண்டும் என்றால் இதுதான் சமூக நீதி இலக்கணம். இப்படிதான் ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும். இதற்கு முன்பு வாஜ்பாய் ஐயா அவர்களுக்கு குடியரசுத் தலைவரை போடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் அந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றவர் அப்துல் பக்கீர் ஜெயலாபுதன் என்று சொல்லக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ராமநாதபுரத்திலே ராமேஸ்வரத்திலே அந்த பகுதியிலே பிறந்த ஒரு மாமனிதனுக்கு இந்தியாவுடைய பாரதிய ஜனதா கட்சி கிடைத்த வாய்ப்பில் முதல் வாய்ப்பு ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்தது. மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு 2வது முறையாக குடியரசுத் தலைவரை போடுவதற்கு ஒரு வாய்ப்பு. பட்டியல சமுதாயத்திலே பிறந்த பீகாரை சார்ந்த ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்களுக்கு பட்டியலினத்தை சார்ந்த அந்த தலைவருக்கு 2வது முறை வாய்ப்பு. 3வது முறை வாய்ப்பு கிடைத்த பொழுது பழங்குடி இனத்தை சார்ந்த திரௌபதி முர்மு அவர்களுக்கு வாய்ப்பு. இதை விட சமூக நீதிக்கு வேற என்னங்க பேச. அமைச்சர் நம்முடைய அமைச்சர்கள் எப்படி இருக்கின்றார்கள், எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிலும் சமூக நீதி. அதனால் நீங்கள் அற்புதமான ஒரு கட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள். சமூக நீதி இருக்கக்கூடிய கட்சி, அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய கட்சி, எல்லாவற்றையும் தாண்டி அடுத்த தலைவர் யாராக வருவார் என்று யாருக்கும் தெரியாத ஒரு கட்சி. இந்த கட்சியில் எதுவுமே வந்து ஒரு சேர் போட்டு இவங்க தான் கிடையாது. யாரு வேண்டுமானாலும் தேசியத்தை ஆன்மீகத்தை நம்பக்கூடியவர்கள், நாட்டின் மீது பாசம் இருக்கக்கூடியவர்கள் யாரு வேண்டுமானாலும் இந்த மேடையிலே பல பொறுப்புகளிலே பல தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த எந்த பொறுப்புக்கும் யாரு வேண்டுமானாலும் வர முடியும் என்று வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா. அதனாலதான் நம்மளை மற்ற மகிழ்ச்சியில பெருமையோட நம்முடைய சகோதரர் சிங்கேஜானோட நீங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் சகோதர சகோதரர்களையும் கூட வாசத்தோடு இந்த இயக்கத்துக்கு உங்களை வரவேற்கின்றோம். நான் இத்தோடு நிறுத்த போவது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய வெளிப்பாடு என்பது தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும், அதுதான் வளர்ச்சியினுடைய வெளிப்பாடு. ஒரு தேர்தலுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்க, கொடுத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. தேர்தல் முடிந்து 5 மாதம் 6 மாதம் ஆன பின்பு நினைச்சு பாருங்க, அந்த ஹாட் பாக்ஸ் வச்சு என்னதான் நடந்தது. அந்த கொடுத்து போட்டுட்டு எத்தனை நாள் வெளியே சுத்தணும். இப்படித்தான் திராவிட கட்சிகள் ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கொடுத்து கொடுத்துட்டு சொத்து வரியை 200% உயர்த்தி விட்டாங்க. ஏன் உயர்த்தினா, ஹாட் பாக்ஸ் கொடுத்து காசு எங்கிருந்து வருதுன்னு வேற கேட்கிறாங்க. எங்கே சென்றாலும் கூட பள்ளம் பள்ளமாக இருக்கக்கூடிய ரோடுகளை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க, கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் ஓட்டு போட்டீங்கன்னா கோயம்புத்தூர்லயே வந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலின் காணும், அமைச்சரின் காணா, யாரையும் மறுபடியும் தன்னந்தனியாக உங்களுடைய வேலையை நீங்கள் தான் பார்க்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்கு கோயம்புத்தூர் மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இந்த வார்டு 55வது வார்டுல ஜான் அவர் தொண்டத்தண்ணி கழிய கத்தினார், எனக்கெல்லாம் ஓட்டு போடுங்க. உங்களை பாராட்ட வேண்டும். ஒரு சுயேட்சைக்கு 2000 ஓட்டு போட்டது ஒரு சாதனை, அது சரித்திரம், அது வரலாறு. 2000 பேர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் நம்பி தீப்பெட்டிச்சது. ஏன்னா அப்பவே நீங்க நினைச்சீங்க, அந்த தீப்பெட்டி 10 நிமிடம் பத்திக்கும் அப்படிங்கிறத கணக்கு போட்டுதான்
இரண்டாயிரம் பேர் வாக்களித்திருக்கின்றனர். மிகப்பெரிய சரித்திரம். ஆனால் சிங்கையான் அவர்கள் இன்று தோற்றிருக்கின்றன. ஆனால் நம்பிக்கையை கொடுத்திருக்கு. எந்தவித கட்சி ஆதரவு இல்லாமல் சிங்கைஜானுக்கு இவ்வளவு மக்கள் நாங்க பின்னாடி இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கக்கூடிய நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை கிடையாது. இன்று சிங்கைஜான் ஒரு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார். அதான் அதான் சந்தோஷம் சந்தோஷம் கூடவே இருங்க, அண்ணன் கூடவே இருங்க. இப்போது சிங்கைஜான் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் இணைந்திருக்கின்றார், ஒரு வலிமையான இயக்கத்தில் இணைந்திருக்கின்றார். இப்ப சிங்கைஜான் பின்னாடி அந்த இயக்கம் இருக்கிறது, அந்த வலிமை இப்போது இருக்கிறது. அதனால எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா, கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப அறிவாளி. உங்களுக்கு எல்லாமே தெரியும், போலீஸ் எவன் கொண்டு வர்றான், பாக்கெட்ல யாரு பணத்தை கொண்டு வர்றான், ஹார்ட் பாஸ் யாரு தூக்கிட்டு வர்றான். ஆனா மோடிஜி ஐயா இதெல்லாம் தூக்கிட்டு வரல, திட்டங்களை தூக்கிட்டு வர்றாரு. வீடு வீடா திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார். வீடு இல்லாதவங்களுக்கு வீடுங்கிறார், கேஸ் அடுப்பு இல்லையாங்கம்மா கேஸ் அடுப்புங்கிறார், மருத்துவ காப்பீடு வசதி இல்லையாங்கம்மா 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுங்கிறார். வீடு வீடுகளாக திட்டங்களை கொண்டு வந்து மோடிஜியினுடைய தூதுவராக நம்ம கட்சியினுடைய சகோதரர்கள் நிர்வாகிகள் ஒரு வீடாக உங்களை வந்து சந்தித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது வலிமை பெற வேண்டும். கோயம்புத்தூரிலே பாரதிய ஜனதா கட்சி பட்டி தொட்டி எல்லாம் செல்ல வேண்டும். திமுக காரங்க வந்து ஒரு 300 கோடி எடுத்துட்டு போயிட்டா கட்சி வளராம போயிருமா? திமுக காரங்க நைட்டு நம்முடைய சகோதரர் சிங்கேஜான் சொன்னாங்க. இப்ப திமுக நிலைமையை நினைச்சு பாருங்க, ஒரு கட்சியினுடைய கொடிய திருநாளும் போயிட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு கட்சியை வளர்ப்பாங்க கஷ்டப்பட்டு 1960s 1970s நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இது எப்படின்னா சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா, சீப்பை ஒழிச்சு வச்சிட்டீங்கன்னா கல்யாணம் நின்றுமா. இன்று இங்க சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்க, சகோதர சகோதரிகளை பாருங்க, சீப்பை ஒழிச்சு வச்சாலும் மாப்பிள்ள பொண்ணு மேலே ஏறத்தான் போறாங்க என்பது போல நம்முடைய சகோதரர் டி கே ஜானுக்காக இவ்வளவு சகோதர சகோதரிகள் அனைவரையும் எதிர்த்து இங்கே வந்திருக்கின்றது. உங்களை இந்த நேரத்திலே மனமார பாராட்டி, அதே நேரத்திலே சிங்கேஜானுடைய அரசியல் பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும். அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சிக்கு முன் ஜனசங்கம் இருந்தது. ஜனசங்கம் 1982 பாரதிய ஜனதா கட்சியாக மாறியது. அந்த ஜனசங்கத்தினுடைய முதல் மாநில தலைவரே ஒரு கிறிஸ்தவர், அவர் பேரு வி கே ஜான் என்ன ஒரு ஒற்றுமை. ஜனசங்கத்தினுடைய முதல் மாநில தலைவர் என்னுடைய அலுவலகத்தினுடைய புகைப்படம் இருக்கும். டெய்லி அவருக்கு மாலை எல்லாம் போட்டு மரியாதை எல்லாம் செய்து அலுவலகம் வரும்போது அதை பார்த்து விட்டு தான் அழைக்க சென்றோம். நம்ம ஜனசங்கத்தினுடைய தமிழகத்தினுடைய முதல் தலைவர்களுடைய பெயர் வி கே ஜான். அவருதான் தமிழகத்தில் ஆரம்பிச்சார். இன்னைக்கு வந்து பொய்யா சொல்றாங்க. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் என்ன நம்பிக்கையில வந்திருக்கீங்களோ அப்படியே கூட இருக்கணும், நம்ம கூட பயணம் பண்ணணும், மோடிஜியினுடைய கரத்தை வலுப்படுத்தணும். 2024 நமக்கு கோயம்புத்தூர்ல இருந்து எம்பி நீங்க கொடுக்கணும், 2026 எம்எல்ஏக்கெல்லாம் நீங்க கொடுக்கணும். அது தமிழகத்திலே ஆட்சி அமைப்பதற்கு அந்த எம்எல்ஏக்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தரத்தை உயர்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மாநில தலைவராக என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வரவேற்று நீங்க கொண்டு வந்த மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தமராஜன் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் வருக வருக என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களை வரவேற்று வரவேற்று நல்ல பெரிய மனிதர்கள் மாற்றுக் கட்சிகள் நிறைந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாம் நம்முடைய கட்சி பாசத்தோடு அரவணைத்துக் கொண்டு நம்ம கட்சி எப்படின்னா டவுன் பஸ் மாதிரி, டவுன் பஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்கல்லம்மா, கூட்டமா போகும். ஒரு அம்மா கை காட்டி நிறுத்துவாங்க. நாம யோசிச்சு ஐயோ அந்த வண்டி இவ்வளவு கூட்டமா போகுது, எல்லாம் தொங்கிட்டு போறாங்களே, இந்த அம்மா இடம் இருக்குமா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு இடத்தை கண்டுபிடித்து கொடுப்போம். இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய மனப்பக்கம் அந்த திட்டத்திலேயே அவங்களுக்கு வந்து அம்மா இந்த சீட்டை உட்காரு மறுபடியும் புள்ளாரு. இன்னொரு 2 பேர் அடுத்த ஸ்டாப்ல நிற்பாங்க, அவங்களையும் அந்த வண்டி ஏற்றிட்டு போவோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அப்படித்தான். எத்தனை மனிதர்கள் வந்தாலும் அரவணைத்து வண்டியில ஏற்றி கொண்டு உட்காருவதற்கு ஒரு இடம் கொடுத்து, உட்காருவதற்கு ஒரு இடம் கொடுத்து மரியாதையாக அடுத்த கட்ட பயணத்திற்கு எடுத்துச் செல்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரபு மாண்பு. அதனால் உங்கள் அனைவரையும் மறுபடியும் மறுவருகின்ற வரவேற்று உங்களுடைய சகோதரர்கள் சொந்தக்காரர்கள் யாரெல்லாம் தேசியத்தின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களையும் நீங்கள் அவர்களையும் நீங்கள் இணைத்து தேசியத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்று வேண்டி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். நல்லது நடக்கட்டும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.